வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் செகண்ட் டேர்மில் இருக்கிற மனித உரிமைகள் அப்படிங்கிற பாடத்தோட ரிவிஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த நோட்ஸை இன்றைக்கு நாளைக்கு வந்துட்டு டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷனோ அந்த நோட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு புரியும். இந்த பாடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான லெசன், ஏன்னா மனித உரிமைகள் பற்றி இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் கேட்பாங்க. நமக்கு பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுக்கப்புறம் இந்த மனித உரிமைகள், இந்த பாடம் குடியுரிமை அதை பற்றி வர்றது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்துட்டு நான் ரெண்டாக பிரித்து கொடுத்தேன். இப்போ ஒரே நாளில் இந்த ஃபுல் லெசன் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இயர்ஸ் எல்லாம் வருது, நிறைய சட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் படிக்கணுமே அப்படிங்கிறக்காக அவசர அவசரமாக படித்து பாதி போர்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்காமல் விட்டுருவீங்க. அதனால தான் வந்துட்டு நான் பாதி மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்தேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மனித உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை தான் வந்துட்டு மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இந்தியாவில் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த நாடுகளில் வந்துட்டு பிறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்துட்டு சமம்தான். இதை வந்துட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஐநா சபையில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு ஏன் உருவாச்சு, அதுக்கெல்லாம் வந்துட்டு யார் யார் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1893 ஜூன் மாதம் தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு ஒருத்தர் போவார். அவர் யார் அப்படின்னா வெள்ளை இனத்தவர் வந்துட்டு கிடையாது, கருப்பாக இருப்பார். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு வச்சுருப்பார். அப்போ போயிட்டுருக்கும்போது இடையில வந்துட்டு ஒருத்தவங்க ஏறுவாங்க, அதாவது வெள்ளைக்காரங்களாக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நாட்டுக்காரங்க ஏறுவாங்க, நீ வந்துட்டு தேர்ட் கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார், என்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போது கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அது எந்த இடம், 1893 ஜூன் மாதம் பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரெயினில் வந்துட்டு போகிறாரு. கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அது எந்த இடம் அப்படின்னா பீட்டர் மரிட்ஸ்பர்க். யார் கீழே விழுந்தாங்க அப்படின்னா நம்ம காந்திஜி தான் வந்துட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அந்த பீட்டர் மரிட்ஸ்பர்க். எந்த இடத்துல வந்துட்டு காந்திஜி வந்துட்டு ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பீட்டர் மரிட்ஸ்பர்க். இது எங்கே இருக்குது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் அவர் எங்கே போயிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. வருஷம் மாதம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அவருக்கு ஒன்று தோணுச்சு, என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸில் போகிற டிக்கெட் வந்துட்டு இருக்குது, ஆனால் நம்மளையே வந்துட்டு இவங்க விடமாட்டேங்கிறாங்க, நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளோட உரிமை வந்துட்டு இந்த இடத்துல பறிக்கப்படுதில்ல, ஸோ கண்டிப்பாக இந்த இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே முடிவெடுத்தார். அதனால தான் வந்துட்டு அகிம்சை வழியில் நின்று இன ஒதுக்கல் கொள்கைக்கு அவர் வந்துட்டு போராடுறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது வந்துட்டு அந்த இன்சிடெண்ட் தான். ஓகேங்களா, நமக்கு காந்திஜி அப்படின்னு சொன்னாலே அகிம்சை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த போராட்டத்தில் தான் வந்துட்டு காந்திஜியோட சத்தியாகிரகம் அப்படிங்கிற தனித்துவமான அமைதி வழி போராட்டம் வந்துட்டு உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த அகிம்சை வழியில் நிற்கணும், சத்தியாகிரகம் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற தோன்றுக்கு ஒரே காரணம் வந்துட்டு இந்த பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடந்த சம்பவம் தான். இன்னுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கல்வெட்டு வந்துட்டு வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு காந்திஜி வந்துட்டு அவமதிக்கப்பட்டார், இங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அவரை வந்துட்டு பாகுபடுத்தி காட்டினது என்ன அப்படின்னா அவரோட நிறம் மட்டும்தான். நல்லா படித்தவரும் கூட அவர், காந்திஜி வந்துட்டு நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு சட்ட வல்லுநர் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரை பாகுபடுத்தி காட்டினது அவரோட நிறம் தான். அவர் கருப்பாக இருந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளிவிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறத்தை வச்சோ, இல்லை இந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி வச்சோ, இல்லை இது வந்துட்டு ஆண் இது பெண் அப்படின்னு சொல்லி பிரித்தோ, ஜாதி மதம் இந்த மாதிரியெல்லாம் பிரித்து ஒரு மனிதனோட உரிமைகள் வந்துட்டு எங்கேயுமே பறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் மனித உரிமைகள் சாசனம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு உருவாக்கப்பட்டது. இதுதான் வந்துட்டு பேசிக்கான காரணம், எதுக்கு வந்துட்டு இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு. சரி, அதை வந்துட்டு யார் உருவாக்குனாங்க,
எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஐநா சபை அப்படிங்கிற அமைப்பு எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1945 வந்துட்டு தோற்றுவிச்சிருக்காங்க. அது தொடங்குறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ரெண்டாம் உலகப் போரில் வந்துட்டு நிறைய விளைவுகள் வந்துட்டு இருக்குது. அது அந்த போருக்கு பின்னாடி நிறையா பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு போர் வந்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காகந்தான் அந்த ஐநா சபை அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு. ஐநா சபை அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுக்குமே வந்துட்டு லீடர் மாதிரி அவங்க சொல்கிறத வந்துட்டு நம்ம கேட்கணும் அந்த மாதிரி. அப்போ 1945 வந்துட்டு அந்த ஐநா சபை வந்துட்டு தொடங்குறாங்க இல்லைங்களா. அப்போ தொடங்கும்போது எப்படி இந்த இரண்டாம் உலகப் போரோட விளைவுக்கும் மூன்றாம் உலகப் போர் வந்துடக்கூடாதும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு முக்கிய காரணியாக நினச்சாங்களோ, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நினச்சாங்க. என்ன அப்படின்னா, மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் இது எல்லாமே இதை பொறுத்து எதுவுமே வந்துட்டு வேறுபடாமல் மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு உரிமைகள் சமம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி ஒருத்தவங்களே இப்போ ஐநா சபையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களே எழுதிட்டாங்களா, அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மனித உரிமைகள் பேரறிக்கை அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு உருவாக்குனாங்க. அது யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா நாடுகள்லேருந்தும் பிரதிநிதிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம இந்தியா சார்பாக ஒருத்தர் கலந்துருப்பார், இலங்கை சார்பாக போயிருப்பாங்க, பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க போயிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா நாடுகள்லேருந்தும் போயிட்டு அந்த மனித உரிமை பேரறிக்கை, இந்த மனித உரிமைகள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உருவாக்குனது தான் வந்துட்டு மனித உரிமைகள் பேரறிக்கை, த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் வந்துட்டு மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை யூடிஹெச்ஆர் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐநா சபை 1945 தொடங்கிட்டாங்க. 1948 December 10 பாரிஸில் நடந்த ஐநா பொது சபையில் வந்துட்டு ஒரு தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றியிருக்காங்க. பொது சபை தீர்மானம் அதோடய நம்பர் என்ன அப்படின்னா 217A. அதுக்கு கீழே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மனித உரிமைகள் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா, 30 உறுப்புகள் வந்துட்டு இருக்குது. உறுப்புகள் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். 30 உறுப்புகள் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு ஒரு 5 உரிமைகளை வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு உறுதி செய்யுது. என்னென்ன அப்படின்னா, குடிமை, அரசியல், சமூகம், பொருளாதாரம், பண்பாடு. குடிமை அப்படின்னா என்ன, குடியுரிமை. ஒரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் படி என்னென்ன உரிமை கொடுத்துருக்காங்களோ அது வந்து நமக்கு கிடைக்கும் குடிமை. அரசியல் உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு அமைப்பு கட்சி ஆரம்பிக்கலாம், நிர்வாகம் அது எல்லாமே பண்ணலாம். சமூக பொருளாதாரம் மற்றும் பண்பாடு அப்படிங்கும்போது, பொருளாதாரம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு படித்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பெல்லாம் கிடைக்கணும், பொருளாதார தேவை வந்துட்டு நமக்கு நிறைவேற்ற மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் கொடுக்கணும். பண்பாடு அப்படிங்கும்போது நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு நிறையா கல்ச்சர் வந்துட்டு இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு எந்த இனத்தை நம்ம சேர்ந்தவங்களோ எந்த பண்பாட்டை சேர்ந்தவங்களோ அந்த பண்பாட்டை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு எல்லா மக்களுக்கும் வந்துட்டு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த உலகளாவிய பேரறிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட ஆவணம் இல்லை, ஆனால் இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாக்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கு பாருங்க, நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொன்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இனஒதுக்கல் கொள்கை. இவர் வந்துட்டு இனஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக வந்துட்டு போராடியிருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை வந்துட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உள்ளே இருந்துட்டும் போராட்டங்கள்லாம் நடத்திட்டு தான் இருப்பார். அவருக்கு வந்துட்டு ஆதரவு உலகத்தில் எல்லா பக்கம் இருந்தும், அந்த உள்நாட்டில் இருந்தும் நிறைய ஆதரவு வரும். அப்போ என்ன, பயந்துக்குவாங்க, இவரை ஏதாவது திரும்ப ஏதாவது உள்நாட்டு கிளர்ச்சி ஏதாவது வந்துருமோ, இதை வச்சு ஏதாவது போர் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, அப்போ வந்துட்டு தென்னாப்பிரிக்கா தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா FWT Clark அப்படிங்கிறவர் வந்துட்டு 1990 அவரை விடுதலை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளார்க், அதுக்கப்புறம் மண்டேலா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனஒதுக்கல் கொள்கைக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. முற்றுப்புள்ளி வச்சதுக்கப்புறம் 1994 ஒரு பொது தேர்தல் வந்து நடக்கும், பள்ளின பொது தேர்தல் நடக்கும். அதில் வந்துட்டு மண்டேலா வந்துட்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் வெற்றி பெற்று அந்த நாட்டோட தலைவராவார். அந்த இது நான் ஹைலைட் பண்ணாமல் விட்டுருக்கேன் பாருங்கள், இங்கே இருக்கு கீழே 1994 பள்ளின பொது தேர்தல் வந்துட்டு நடக்கும், அதில் வந்துட்டு இவர் ஜெயிப்பார்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள்னால் முன்னாடியே சொன்னது தான். இது வந்துட்டு மனித உரிமைகள் அந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட அந்த மனித உரிமைகள் சாசனத்தோட ஒரு பகுதி தான் இந்த சமூக பொருளாதார பண்பாட்டு குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள். இது எல்லாமே இந்த சமூக உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கான உரிமைகளை தர தான் வந்துட்டு சமூக சமூக உரிமைகள். பொருளாதார நிலைக்கு வந்துட்டு நமக்கு உறுதியளிப்பது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொருளாதார உரிமைகள். பண்பாட்டை கடைபிடிக்கிற உரிமைகள் தான் வந்துட்டு பண்பாட்டு உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒரு பண்பாட்டை நம்ம கடைபிடிக்கும் போது எல்லாத்தையும் வந்துட்டு சமத்துவமாக நினைக்கணும், மனித கண்ணியம் பாகுபாடு இல்லை இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எங்காவது ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறோம், அரசு நிறுவனங்களில் இல்லை அரசு சார நிறுவனங்கள்லேயும் எங்காவது தனியார் இடத்துல வந்துட்டு வேலை செய்யும்போது ஒரு தனி மனிதனுக்கான சுதந்திரம் வந்துட்டு பாதுகாக்கப்படும், அதை தான் வந்துட்டு குடியுரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரசியல் உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது கட்சியெல்லாம் அமைக்கலாம், நிர்வாகத்திறன் அதெல்லாமே வந்துட்டு நம்ம மேம்படுத்திக்கலாம், அதை தான் வந்துட்டு அரசியல் உரிமைகள் அப்படிம்பாங்க. அந்த அரசாங்க அமைப்பும் நிர்வாகம் செய்யும் பயன்படுத்தப்படும் உரிமைகள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படை இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே வந்துட்டு பார்த்துட்டோம். இது திரும்ப திரும்ப நமக்கு இதுவே தான் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த அடிப்படை உரிமைகள்லாம் என்ன, அந்த குடியுரிமை என்ன, அது வந்துட்டு திரும்ப திரும்ப பாலிட்டி லெசனில் வந்துட்டே தான் இருக்கும். முன்னாடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். அடுத்தது நம்மளோட இந்தியாவில் இருக்கிற அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான். ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகளை தான் வந்துட்டு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்துட்டு பேச்சுரிமை, அப்புறம் எங்கே இந்தியாவில் எங்கே வேணாலும் வாழலாம், எங்கே வேணாலும் போய் தொழில் தொடங்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் வந்துட்டு உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடிப்படை உரிமைகள் வந்துட்டு ஆறு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏழு இருக்கும், அதில் வந்துட்டு சொத்துரிமை அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போன பாடத்துலேயே வந்துட்டு பார்த்தோம். இப்போ அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், அரசியலமைப்பு சட்ட வழி தீர்வுகான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. சமத்துவ உரிமைனா என்ன, திரும்பவும் அதே தான், எல்லோரும் சமம், எதை வச்சும் வந்துட்டு பிரித்து பார்க்க மாட்டாங்க. அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூணு பேர் நின்று பார்த்துட்ருக்காங்க, ஒருத்தவங்க வந்துட்டு குட்டையாக இருக்காங்க அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு அந்த பார்க்குற உரிமை இல்லாமல் போகாது. அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட உரிமை கிடைக்கும். அதை வந்துட்டு நம்மளுக்கு இப்போ டென்த்து படிக்கிறவங்க நைன்த்து படிக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அந்த படம் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு ஆறு வகையான சுதந்திர உரிமை வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த சுதந்திர உரிமையில் வந்துட்டு இந்த இது வந்துட்டு இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. அதாவது பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கலாம், இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் வாழலாம், எங்கே வேணாலும் டூர் போகலாம் நீங்கள், அதுக்கப்புறம் எந்த தொழில் வேணாலும் நம்ம எங்கே வேணாலும் போய் தொடங்கலாம். இதுதான் வந்துட்டு சுதந்திர உரிமையில் வந்துட்டு வரும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா குழந்தை தொழிலாளர் சட்டம், 14 வயதிற்கு கீழே இருக்கிற குழந்தைங்களாம் வந்துட்டு நம்ம எந்த ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி வேலையிலலாம் வந்துட்டு ஈடுபடுத்தக்கூடாது, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு கட்டாய கல்வி வந்துட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச சமயத்தை வந்துட்டு நம்ம பின்பற்றலாம், யாரும் நம்மளை வந்துட்டு கம்பல் பண்ண முடியாது, நீங்கள் இதை தான் பின்பற்றணும் அதை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. எந்த கல்வி நிலையங்களுக்கு எங்கே போனோம்னாலும் நம்ம என்ன சமயம் பின்பற்றமோ அதையே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பண்பாடு, இப்போ ஒரு சிலவங்க ஒரு வேறு வேறு மதத்தவங்களுக்கு வேறு வேறு பண்பாடெல்லாம் இருக்கும், அந்த பண்பாட்டை எல்லாமே வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கான உரிமையை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கல்விக்கூடங்கள், இப்போ சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கல்விக்கூடங்கள்லாம் வந்துட்டு அமைக்கிறது, அவங்களோட பண்பாட்டினை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம அரசு வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்குது. இதை நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கொஞ்சமாக ஒரு மக்கள் வந்துட்டு கம்மியான மக்கள் தான் இருக்காங்க ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்களுக்காக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நம்ம குருவி இனம் பறவை இனமே இருக்குது அப்படின்னா, ஒரு அழிய போகிற நிலையில் இருக்கிற ஒரு பறவை இனத்துக்கு அது ரொம்ப செக்யூர்டாக பாதுகாத்துப்பாங்க இல்லைங்களா, அந்த இனம் வந்துட்டு அழிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி தான் வந்துட்டு கொஞ்சமாக சிறுபான்மையினராக இருக்காங்க, குறைவான எண்ணிக்கையில் ஒரு பண்பாட்டை ஃபாலோ பண்ணுற மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு பாதுகாப்பாங்க, ஊக்குவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீதி பேராணை. நீதி பேராணை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வந்துட்டு நம்மளோட போலீஸே இருக்காங்க,
நம்ம செய்யாத தப்புக்காக வந்துட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம போயிட்டு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போடலாம். இந்த மாதிரி நான் இது எதுவுமே பண்ணல, என்னை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னென்னா அவங்க வந்துட்டு இதை அந்த சட்டம், அதாவது அந்த தண்டனை வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காம அதை வந்துட்டு நிறுத்தி வைப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு நீதி பேராணை, ரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீதி பேராணை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு அப்படின்னு. இது வந்துட்டு இந்த தண்டனை பெறதில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு தகவல் வேணும், ஏதாவது ஒரு அலுவலகத்திலிருந்து அப்படின்னாலும் அதை வந்துட்டு வாங்க முடியும். இது வந்துட்டு அஞ்சு வகையான நீதி பேராணை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பாடத்திலே வந்துட்டு பார்த்துருக்கோம். தகுதி இருத்தும் நீதி பேராணை, கட்டளை இருத்தும் நீதி பேராணை, ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகையானது வந்துட்டு இருக்குது. இப்போ மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன வேறுபாடு அப்படின்னா, மனித உரிமைகள் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சமம். இப்போ இந்த நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா வேறு நாட்டுக்கு போனாலும் நமக்கு மனித உரிமைகள் வந்துட்டு எல்லா பக்கமே ஒன்று தான். ஆனால் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்துட்டு நாட்டுக்கு நாடு வந்துட்டு வேறுபடும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு சொத்துரிமையெல்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம அப்பா அம்மாவோட சொத்தில் நம்மளுக்கு பங்கு இருக்குது. ஆனால் ஃபாரின்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்க தரமாட்டோம், இல்லை வந்துட்டு ரொம்ப வம்சம், என்னோட தாத்தாவுக்கு தாத்தாவோட சொத்து, எனக்கு அதனால் எனக்கு பங்கு வேணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அங்கெல்லாம் போயிட்டு கேட்க முடியாது. மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக என்னென்ன கிடைக்கணுமோ அந்த தேவைகளை மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் வந்துட்டு தன்னை வளர்த்துக்கணும், அவங்களோட திறமைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு சமூகத்தில் நல்லா வளர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்த உரிமைகள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மனித உரிமைகள் வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் சுயமரியாதையோடையும் தன்மானத்தோடையும் இருக்கிறதுக்கு வந்துட்டு உறுதி செய்யும். இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது சட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற சில உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்னா இது வந்துட்டு அந்த நீதி பேராணை மூலமாக, அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பிரத்திகா யாஷினி அப்படிங்கிறவங்க, இவங்க வந்துட்டு தேர்ட் ஜெண்டர். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஐ போஸ்ட்டுக்கு வந்துட்டு செலக்ட் ஆவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு கிடைக்காது, தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு என்னோடய உரிமை, நான் வந்துட்டு படித்து எனக்கு உடல் தகுதி எல்லாமே இருக்குது, அப்போ ஏன் எனக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட்டதன் மூலமாக அவங்களோட உரிமையை வந்துட்டு அவங்க பெறுவாங்க. அதனால் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கோடு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசியலமைப்பு சட்டங்களான உரிமையின்படி பிரத்திகா யாஷினி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கொடுக்குற அடிப்படை உரிமைகள் வந்துட்டு மறுக்கப்படும் போது நம்ம வந்துட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு கேஸ் போடலாம். அப்படி போடும்போது அவங்க வந்துட்டு அரசாங்கத்துக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் வந்துட்டு இந்த உரிமை இவங்களுக்கு இருக்கல, கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்துட்டு அரசமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை வந்துட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு கேட்குற உரிமை வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது இது வந்துட்டு நமக்கு தெரியுது. அடுத்தது அடிப்படை கடமைகள். எப்படி வந்துட்டு அடிப்படை உரிமைகள் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்காக நம்ம செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அந்தப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு அடிப்படை கடமைகள் அப்படின்னு எதுவுமே வந்துட்டு குறிப்பிடலை. அப்போ திரும்ப இதெல்லாம் எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 1976 42வது சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக தான் வந்துட்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் வந்துட்டு இது வந்துட்டு இணைச்சிருக்காங்க. அந்த சர்தார் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு இவங்க மனிதனுக்கு இந்த கடமைகள்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ 11 அடிப்படை கடமைகளை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு மதிக்கணும், அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள், அதுக்கப்புறம் அந்த லட்சியம், அப்புறம் தேசிய கொடி, அப்புறம் தேசிய கீதம், இதெல்லாமே வந்துட்டு நம்ம மதித்து நடக்கணும் அப்படின்ட்டுருப்பாங்க. விடுதலை போராட்டத்தில் வந்துட்டு போராடிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட உன்னதமான லட்சியங்களை வந்துட்டு நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது, நம்ம கொடுத்த சுதந்திரத்தை இப்போ ஒழுங்காக பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளே வந்துட்டு உணர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, அதுக்கப்புறம் ஒருமைப்பாட்டை வந்துட்டு பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட நம்ம பிரதமர் ஆற்றின உரையில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்தியாவோட இறையாண்மையில் ஏதாவது பாதிப்பு வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம்
ஏதாவது தேவை ஏற்படுது அப்படின்னா, நம்மளோட இந்தியாவுக்குள்ளே ஏதாவது உள்நாட்டு கிளர்ச்சி இல்லை வெளிநாட்டுக்காரங்க யாராவது போர் தொடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சமயம், ஒளி, மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகள்லாம் கடந்து இந்தியர்கள் எல்லாருமே வந்துட்டு சமம், நம்ம எல்லாமே வந்துட்டு இந்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமையோட சகோதரத்துவத்தோடு இருக்கணும், பெண்களை வந்துட்டு மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கூட்டு பண்பாட்டு மரபணை வந்துட்டு பாதுகாக்கணும். நம்ம நாட்டில் நிறையா மதம் இனம் இருந்தாலும் நம்மளை இந்தியர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம், அதை வந்துட்டு பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் காடுகள், ஏரிகள், குளம், குட்டை அது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் விலங்கினங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அறிவியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொது சொத்துக்களை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏதாவது வன்முறை ஏற்படும்போது பஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அதெல்லாம் நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி தவறு. நம்ம வீட்டு வண்டி எப்படி நம்ம பார்த்துக்குவோம் அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது பிரச்சனைங்கும் போது அந்த பஸ் எல்லாம் வந்துட்டு அடிச்சு நொறுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அடுத்தது மூத்த குடிமக்கள். இப்போ நிறையா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெற்றோர்கள்லாம் பார்த்துக்காம எங்காவது ஆசிரமத்தில் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் விடாதீங்கன்னு நம்ம அரசு வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமாக ஒரு வேண்டுகோள் வந்துட்டு விடுக்கும். மூத்த குடிமக்கள் வந்துட்டு, அதுக்கப்புறம் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் வந்துட்டு பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோள், சட்டப்பூர்வ கட்டளை அப்படின்னு கூட நம்மக்கிட்ட சொல்லலை, சட்டப்பூர்வ வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முதியவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துக்க வேண்டியது கூட நம்மளோட கடமை தான். 2007 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து அடிப்படை கடமைகளில் 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயற்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயலுவதன் மூலம் நாட்டினை மேம்படுத்த முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்ம நாட்டை முன்னேற்றதுக்கு வந்துட்டு நம்மளால் ஆன முயற்சிகளை வந்துட்டு செய்யணும். நம்ம ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட இந்திய நாட்டுக்கு வந்துட்டு பெருமை சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூலில் வந்துட்டு விடணும், படிக்கிறதுக்கு வந்துட்டு அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ். நான் அந்த இது வந்துட்டு இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதலை, ஏன்னா நம்ம அடிப்படை கடமைகள் அந்த உரிமைகள் எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துட்டோம் நிறைய பாடத்தில், அதுவே திரும்பி திரும்பி எழுதியிருப்போன்னு சொல்லிட்டு தான், அந்த ஷார்ட் நோட்ஸில் அதெல்லாம் இருக்காது. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு புக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறக்காக, எதையுமே விடக்கூடாது. அதுக்காக தான் இதில் இருக்கிறதெல்லாம் அந்த நோட்டோட PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு மார்னிங்கே சென்ட் பண்ணிட்டேன். டெலகிராம் குரூப்பில் இல்லாதவங்க அதில் வந்துட்டு பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு க்வெஸ்சன் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு அப்லோட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படிங்கிறத டெலகிராமில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துக்குறேன். இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்துட்டு நல்லா படிங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்குது. மெதுவாக படித்தாலும் நல்லா, இப்போ இன்றைக்கி மனித உரிமைகள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எந்த டவுட்டுமே வரக்கூடாது. அடிக்கடி நீங்களாக வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் சொன்னால் தான் படிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்களே வந்துட்டு டைம் இருக்கும்போது அதை ரீகால் பண்ணி பாருங்கள். இடையில ஏதாவது டவுட் வருது, இந்த காந்தியடிகள் எங்கே போனார், எங்கே கீழே விழுந்து தள்ளிவிட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ டவுட் வரும்போது திரும்ப திரும்ப அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகேங்களா, இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.